கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பாடும் பாடல் இயேசுவுக்காக என்ற பகுதிக்கே உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வந்து அவதரிக்க பிதாவின் சித்தம் இருந்தது. அதே போல பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு பவனியாக செல்வதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாகவே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து பவனி சென்ற வேளையில் மக்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தங்களை ரட்சிக்க வந்தவர் இயேசு என்று அவரை பாடி புகழ்ந்தனர். இதற்காக அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை ஓசன்னா என்பதாகும். ஓசன்னா என்பதற்கு இப்பொழுதே ரட்சியும் அல்லது இப்பொழுதே காப்பாற்றும் அல்லது இப்பொழுதே விடுவியும் என்பதாகும். பெரியவர்கள் இந்த பவனியில் கலந்து எங்களை ரட்சியும் என்று கேட்பது ஆச்சரியமான விஷயம் அல்ல. இங்கு சிறு பிள்ளைகள் தாவிதன் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆலயத்திலே ஆர்ப்பரித்து கொண்டே வந்தது சிறப்பும். இதனை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல்தான் ஓசன்னா பாலர் பாடும் என்ற பாடல். இந்த பாடலை எழுதியவர் தியோடல்ஃப் என்பவர். தியோடல்ஃப் என்பவர் மிக சிறந்த தாளந்து படைத்தவர், போதகராக, பேராயராக, புலவராக ஆண்டவரின் பணியை செய்தவர், மட்டுமல்லாமல் சமூகத்தில் சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டு வந்தவர். தனது சிறு வயதில் கத்தோலிக்க மடத்தில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். அங்கு படிப்பிலே துரிதமாக முன்னேறி சிறந்த தலைவராகவும் மாறினார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட வேண்டுமென்று விரும்பி அமைதியை காக்க பாடுபட்டவர் இவர். இவர் திறமை உடையவராக காணப்பட்டதால் சார்லி மக்னே என்ற அரசன் 781 ஆக்னேஸில் இருந்த தனது அரண்மனைக்கு இவரை அழைத்து கௌரவித்தான். அங்கு சென்று இவர் தனது தாளந்துகள் மூலமாக அந்த அரண்மனையில் இருந்த கல்வி கற்ற அறிஞர்களையும் அதிகாரிகளையும் மகிழ செய்தார். இதனால் அரசன் அவரை ஆர்லீன்ஸ் பட்டணத்தில் பேராயராக நியமிக்கின்றார். இதன் மூலமாக மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று தனது பேராயத்தின் கீழுள்ள அனைத்து மடங்களிலும் தேவாலயங்களிலும் பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்கின்றார். மட்டுமல்லாமல் பல ஊர்களிலும் கிராமங்களிலும் கல்வி கற்க முடியாமல் இருந்த ஏழை பிள்ளைகள் படிக்க இலவச பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். இதனால் பல பிள்ளைகளின் வாழ்வில் முன்னேற்றம் காண அவர் உதவினார். 814 சார்லி மக்னே அரசர் மறித்த பின்பு அவரது மகன் பக்தியுள்ள லூயிஸ் என்பவர் அடுத்த அரசனாக பதவி வகிக்கின்றார். ஆனால் ஃபெப்பின் முன்னாள் அரசர் ஒருவரின் மகன் ஃபெர்னாண்ட் இந்த ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்த போது தியோடல்ஃபும் இதற்கு உதவியாக இருந்தார் என்று கூறி அவரை பேராய பதவியிலிருந்து நீக்கினார்கள். மட்டுமல்லாமல் ஆங்கர்ஸ் என்ற மடத்தில் அவரை சிறைப்படுத்தி வைத்தார்கள். சிறையில் எதுவும் செய்ய முடியாத நிலையிலிருந்த இவர் தனது துன்ப வாழ்வை மறக்க பல பாடல்களை எழுத ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் 820 சிறையில் வைத்து ஓசன்னா பாலர் பாடும் என்ற பாடலை இவர் எழுதினார். அந்த ஆண்டே அவருக்கு நஞ்சை சாப்பிட கொடுத்து அவரை கொலை செய்தார்கள். ஓசன்னா பாலர் பாடும் என்ற பாடல் வரிகள் திருமறை சார்ந்து எழுதப்பட்டதால் இன்றும் சிறப்பு மிக்கதாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் வருகின்ற வெற்றி பவனியை குறிக்கும் விதமாக இவர் நற்செய்தி நூல்களின் அடிப்படையிலே இந்த பாடலை அழகாக வடிவமைத்திருந்தார். இதனால் இந்த பாடலானது குருத்தோலை ஞாயிறு அன்று உலகமெங்கிலும் உள்ள திருச்சபைகளில் பாடப்பட்டு வருவது சிறப்பு. ஆர்லீன்ஸ் என்ற பட்டணத்தில் குருத்தோலை ஞாயிறை பண்டிகையாக கோலாகலமாக கொண்டாடுகின்ற வழக்கம் காணப்பட்டது. அங்குள்ள பேராயரின் ஆசியுடன் இந்த பவனி ஆரம்பிக்கப்படும். பவனியில் செல்லும் அனைவரும் குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து இயேசுவை புகழ்ந்து பாடுவார்கள். இந்த குருத்தோலை பவனியானது நகரத்தின் வாசலை வந்து சேர்கின்ற போது நகரத்தின் கதவுகள் மூடப்படும். அப்பொழுது நற்செய்தி பகுதியை பாடலாக பாடி நகரத்திற்காகவும் அங்கு வாழும் மக்களுக்காகவும் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பார்கள். பின்னர் நகரத்தின் கோட்டை சுவரில் நின்று பவனியில் வந்து சிறு பிள்ளைகளின் பாடகர் குழுவானது இந்த பாடலை பாடும்போது நகரத்தின் வாசல் கதவுகளை திறப்பார்கள். அதன் பின்பு இந்த பாடலை பாடிக்கொண்டே பவனியானது ஆலயத்திற்கு வந்து சேரும். இந்த பாடலை குறித்து ஒரு பாரம்பரிய கதையும் சொல்வதுண்டு. அதாவது தியோடல்ஃப் அவர்கள் ஆங்கர் சிறையிலே இருந்த வேளை குருத்தோலை ஞாயிறு அன்று அரசர் லூயிஸ் அவர்கள் அந்த பட்டணத்துக்கு வருகை தந்தார்கள். அதன் பின்பு அந்த பவனியிலும் அவர் கலந்து கொள்ளுகின்றார். பல தெருக்களை கடந்து வந்த பவனியானது தியோடல்ஃப் அவர்கள் சிறைப்பட்டிருந்த மடத்தின் அருகே வந்தபோது ஏதோ ஒரு காரணத்தினால் தடைப்பட்டு நின்றது. அந்த வேளையில் அந்த சிறையின் உள்ளிருந்து அருமையான பாடல் ஒன்று கேட்டது. அந்த இனிமையான பாடலை கேட்டு ரசித்த அரசர் இந்த பாடலை யார் பாடினார் என்று கேட்டபோது அது சிறை கைதியாகிய தியோடல்ஃப் என்று கூறினார்கள். இரக்கம் கொண்ட அந்த அரசர் மனதுருகி தியோடல்ஃபை விடுதலை செய்து மன்னிப்பு கொடுத்து மீண்டும் ஆர்லீன்ஸ் ஆலயத்திற்கு பேராயராக மாற்றினார். மட்டுமல்லாமல் அன்று தியோடல்ஃப் பாடிய பாடலை குருத்தோலை ஞாயிறுதோறும் பவனி பாடலாக எங்கும் பாட வேண்டுமென கட்டளை கொடுத்ததாக ஒரு பாரம்பரிய கதையும் உள்ளது.
ஓசன்னா பாலர் பாடும் என்ற பாடலானது 37 சரணங்களை கொண்டதாக எழுதப்பட்ட ஒரு ஞான பாடலாகும். டாக்டர் ஜான் மேசன் நீல் என்பவர் இந்த பாடலை இத்தாலிய மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவே உலகரட்சகர் என்று அடையாளம் கண்ட சிறியோர் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் இயேசுவை புகழ்ந்து பாடினார்கள். நம்மையும் ரட்சித்து காப்பாற்ற ஒரு தேவன் உண்டு என்றால் அது நம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இதனை நாமும் புரிந்து கொண்டு இயேசுவை புகழ்ந்து பாட முன்வருவோம். பாலகர் வாயினால் மட்டுமல்ல, நம் வாயிலிருந்தும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது என்பதையும் மனதிலே கொண்டு ஆண்டவரது புகழை மட்டுமே பாடுவோம். பிறருக்கும் ஆண்டவரது நாமத்தை அறிவிப்போம். கர்த்தரி நாமம் மட்டுமே மகிமை அடையட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.